கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து படக்கூடிய கஷ்டத்துக்கு காரணம் வந்து, நீங்கள் ஜாதகர்கிட்ட போனீங்கனாலும் சரி, ஜோசியர்கிட்ட போனீங்கனாலும் சரி, உங்களுக்கு குலதெய்வ தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த குலதெய்வ தோஷத்தை ஒரே நாளில் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரத்தை தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ முழுசாக பாருங்கள். அதாவது குலதெய்வம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நமக்கு அப்பா அம்மா வந்து நம்மளை எந்த தப்பு செஞ்சாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்களோ, அதே மாதிரி தான் குலதெய்வமும் நம்ம 1000 தப்பு பண்ணாலும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள குலதெய்வத்தை நம்ம எல்லோரும் மறந்துடுறோம், குலதெய்வ பூஜை பண்ணுறதே மறந்துடுறோம். அதனால் என்ன ஆகும்னா, ஒரு விதமான தோஷம் உண்டாகும். தோஷன்றது வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து விலகி நிற்கிறது தான் தோஷம்னு சொல்கிறோம். இப்போது அந்த தோஷத்தை ஒரே நாளில் போக்கக்கூடிய ஒரு எந்திரம் சொல்கிறேன், கவனமாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3x3 சைஸ் வர்ற மாதிரி ஒரு எந்திரம் வரையணும். அதாவது இப்போ நான் வரைகிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. இதை வந்து நீங்கள் செப்புத்தகட்லேயே வரையலாம், அப்படி இல்லாட்டி ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் கலர் இங்கில் வரையலாம். 1, 2 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 1, அடுத்தது 2. இப்போ 3x3 சைஸ் வந்து எந்திரம் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ இதில் என்ன நம்பர்ஸ் நீங்கள் அடைக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். 4, 74, 36, 37, 71, 82, 92. உங்கள் குலதெய்வம் யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களோட பேர் வந்து கீழே போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியாது, இது வரைக்கும் எதுவுமே நம்ம பூஜையே பண்ணதில்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க. ஓம் குலதெய்வதா நம. இப்போது இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வரையக்கூடிய நாள் என்னைக்கு அப்படின்னா, உங்கள் குலதெய்வத்துக்குன்னு ஒரு நாள் இருக்கும். தெரியாதவங்க அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்சிடுங்க. அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பொதுவாக எல்லாமே பண்ணலாம். அந்த அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய நல்ல நிலை, அந்த அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய உச்சி வேலையில் ஆரம்பிங்க. உங்கள் மனசார என்னென்ன படையல் போட முடியுமோ அந்த படையில் போடுங்க. வடை, பாயாசம், அவல் பொரி, கடலை, இது போல் நீங்கள் உங்களால் என்னென்ன முடியுமோ அதை வச்சு உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி படையல் போட்ட பிறகு இந்த மந்திரத்தை, இந்த எந்திரம் நீங்கள் வரைஞ்சிறீங்க இல்லையா, வரைஞ்ச பிறகு இதை பன்னீரால் கழுவி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும். ஓம் குலதெய்வதா நம அப்படின்னு சொல்லி வெறும் 108 முறை சொல்லுங்கள் போதும். உடனே வந்து உங்கள் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை கட்டே போட்டு வச்சுருந்தாலும் உடனே உடஞ்சி உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அதே போல் உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா, இதை வந்து 3x3 சைஸ் வரல, இதை வந்து இந்த எந்திரத்தை 3x3 சைஸில் வரைஞ்சி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. எப்பவுமே உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது. எல்லா பிரச்சனைக்குமே உங்களுடைய குலதெய்வம் உங்கள் கூட இருந்து உங்களை காப்பாற்றும். இது வந்து அனுபவ ரீதியான மந்திரம், இது யாரும் கொடுக்க மாட்டாங்க. என்னை நிறைய பேர் கேட்டதுனால மட்டும்தான் இதை நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதை வந்து எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து இது மாற்றுறது கண்டிப்பாக உண்டாக்கும், அந்த புண்ணியம் கண்டிப்பாக உங்களுக்கு தான் சேரும். சரியா, அதனால் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். ஸோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேர்னால் 4 பேருக்கு 3x3 சைஸ் நீங்கள் வரைஞ்சிருங்க. வீட்டிலேயே குலதெய்வம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 6x6 சைஸில் வரைஞ்சிக்கோங்க. இதை வந்து வாரத்துக்கு 1 நாளாவது குலதெய்வத்துக்கு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வம் எப்பவுமே உங்கள் வீட்டிலையே வாசம் பண்ணும். இது வந்து அனுபவ ரீதியான உண்மை. இந்த வீடியோ
திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரீகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.